தேவதாயின் வணக்க மாதம் 27ஆம் தேதி ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தேவதாயின் மாசற்ற இருதயத்தின் பேரில் 1வது இந்த மாசற்ற இதயமானது இயேசு கிறிஸ்து நீங்களாக எல்லா இதயங்களிலும் மேன்மையானது 2வது பரிசுத்தம் உள்ளது 3வது ஸ்நேகிக்க தகுதி உள்ளது 1வது எல்லாம் வல்ல இறைவன் படைத்த இதயங்களில் இயேசுவின் திரு இருதயத்திற்கு 2வதாக மரியின் மாசற்ற இதயமானது மேன்மையுள்ளதும் வணக்கத்திற்கும் ஆராதனைக்கும் தகுதி உள்ளதுமாய் இருக்கின்றது திருத்துவத்தின் 3 ஆட்களாகி பிதா சுதன் தூய ஆவி இந்த மேன்மையான இதயத்தை படைக்கவும் மேன்மையான வரங்களாலும் கொடைகளாலும் முழு நிறைவுடன் அலங்கரிக்க விரும்பினதனால் பிதாவாகிய இறைவன் தம் அளவில்லா வல்லமையை கொண்டு அந்த தூய கன்னிகை தமக்கு தகுதியுள்ள மகளாய் இருக்கிறதினால் அவளுக்கு வணக்கம் அமைதி கீழ்ப்படிதலுள்ள இதயத்தை கொடுத்தார் சுதனாகிய இறைவன் இந்த புனித கன்னியின் வயிற்றில் ஓர் தகுதியான இல்லிடமாக வாசம் கொடுத்தார் பரிசுத்த ஆவியாகிய இறைவன் இந்த கன்னிகை தமக்கு மிகவும் பிரியமுள்ளவளாய் இருக்கிறபடியால் அவளுக்கு தேவ சிநேக அக்கினியில் எரிகிற இருதயத்தை கொடுத்தார் இந்த திரு இருதயத்தில் இருக்கிற மேன்மைகளையும் அருள் வரங்களையும் எந்த மனிதராலும் சொல்லவும் கண்டுபிடிக்கவும் இயலாது மோட்சத்தில் இந்த மாசற்ற இருதயத்தை வாழ்த்தி கொண்டாடி வருகிற சமணிசுகளோடு நாமும் சேர்ந்து இந்த திரு இருதயத்தை உருக்கமான பக்தியோடு நேசித்து இந்த திரு இருதயத்தின் உன்னதமான பக்தியோடு நேசித்து மேன்மையை மோட்சத்தில் பார்த்து கொண்டாட ஓயாது முயலுவோம் 2வது தேவதாயின் மாசற்ற இருதயமானது மிகவும் பரிசுத்தம் உள்ளதாக இருக்கிறது எல்லா மேலான புண்ணியங்களுடைய அதிசயத்துக்குரிய இயேசு கிறிஸ்து இருதயத்தின் உத்தம சாயலான இந்த திரு இருதயம் தேவ சிநேகத்தின் அக்கினியால் பச்சியறிந்து பக்தி காட்டிலும் இறைவனை அதிகமாக நேசித்து மற்ற புனிதர்கள் தங்களுடைய மேலான கிரியையினால் இறைவனுக்கு செலுத்தின மகிமையை காட்டிலும் அதிகமான தோத்திர மகிமை உண்டாயிற்று என்பது சத்தியம் தேவமாதாவின் மாசற்ற இருதயமும் இஷ்டப்பிரசாதத்தின் பொக்கிஷம் எல்லா புண்ணியங்களின் இருப்பிடமே நீர் எங்களுக்கு எப்பொழுதும் முன்மாதிரியாய் இருப்பீர் நாங்கள் உம்மிடத்தில் மனத்தாட்சியையும் கற்பையும் சாந்த குணத்தையும் பொறுமையையும் உலக வெறுப்பையும் இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தையும் பெற்றுக்கொள்வோம் என நம்பியிருக்கிறோம் 3வது தேவதாயின் மாசற்ற இருதயமானது இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் நீங்களாக தமது நிகரில்லாத மேலான குணங்களிலும் பொறுமை தயையினாலும் தமது மட்டில் வைத்த பட்சத்தினாலும் நமது அன்புக்கும் நன்றியறிதலுக்கும் மிகவும் பாத்திரமுள்ளதாகவும் இருக்கிறது அந்த திருத்தாய் நமது அவசரங்களில் கவலையுள்ளவர்களாய் நாம் அடைந்து வரும் சகல துயரங்களிலும் நமக்கு ஆதரவும் தஞ்சமும் தேச்சலுமாக தம்முடைய இருதயத்தை நமக்கு கொடுக்கிறார் நாம் அவருடைய சிநேகத்துக்கும் பிரதி சிநேகத்தை செலுத்தி அவருக்கு பிரமாணிக்கமாய் நடந்து அவருடைய அதிசயமான புண்ணியங்களை சுறுசுறுப்போடு தியானித்து நம்முடைய நன்றியறிந்த பட்சத்தை அவருக்கு காண்பிக்க கடவோம் நாளைய தினம் அடிக்கடி சொல்ல வேண்டிய ஜபமாவது தேவதாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்
நாளை செய்ய வேண்டிய நற்கிரியையாவது தேவ மாதாவின் மாசற்ற இருதயத்துக்கு தம்மை ஒப்புக்கொடுக்கிறது. புனித பெர்னாதுவின் ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவன் ஆகினும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றேன். பெருமூச்சரிந்து அழுது பாவியாகிய நான் மத தயாளத்துக்கு காத்து கொண்டு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் நன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உபவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உபவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகளுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக, தொடக்கத்தில் இருந்தது போலே இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.